குட்டீஸ், வாங்க இன்னைக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு குருகுலத்துல நிறைய சீடர்கள் படிச்சாங்க. குருகுலம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த காலத்துல நம்ம இப்ப ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி ஸ்கூல்லாம் கிடையாது. ஒரு குருகுலத்துல குரு இருப்பாரு, அவர்கிட்ட போய் 10 பசங்க 20 பசங்க படிப்பாங்க. அவங்க வந்து 4 வருஷம் 5 வருஷம் கூட படிப்பாங்க. வீட்டுல இருக்கிற மாதிரியே குருவே வீட்டுல சாப்பாடு போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. குருக்கு வீட்டு வேலையும் செய்வாங்க பசங்க. எப்படின்னா பசங்க வந்து எல்லா கல்வியும் கத்துக்கிறது. இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போனா எழுத்துக்கல்வி மட்டும் தானே கத்துக்கிறோம், அப்படி இல்லாம நடைமுறை கல்வி எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல கல்வியா அந்த காலத்துல நடந்தது. அப்ப ஒரு குருகுலத்துல ஒரு குரு கிட்ட சீடர் கேக்குறான், குருவே அழகு என்பது என்ன? குருவே நான் நினைக்கிறேன் அழகு என்பது வெளி தோற்றத்தை வச்சுதான் எடை போடணும் அப்படிங்கிற அது குரு சொல்றாரு. சீடரை பார்த்து, உனக்கு மிகப்பெரிய பசி, ஒரு பானை நிறைய பாயசம் இருக்கு, பக்கத்திலேயே அழகான ஓட்டைகள் நிறைந்த ஒரு தங்கக்கரண்டியும் ஒரு மரக்கரண்டியும் இருக்கு, நீ எதை உபயோகிப்ப அப்படின்னு கேக்குறாரு குரு. அதுக்கு சீடன் சொல்றான், அழகான ஓட்டைகள் நிறைந்த கரண்டி என் பசியை போக்காது குருவே, அந்த மரக்கரண்டி தான் பசிய போக்கும் அப்படிங்கிறான். உடனே குரு சொல்றாரு, இப்ப புரிஞ்சுதான் அழகு எதுல இருக்கு, நமக்கு எது பயன்படுமோ அதுதான் அழகு அப்படின்னு குரு சொன்னார். சொன்னதும் சீடன் வந்து ஆமோதிக்கிற மாதிரி தலையாட்டுறோம், என்ன குட்டீஸ் உங்களுக்கு கதை பிடிச்சுதா? எது ஒண்ணுமே வெளி தோற்றத்தை பார்த்து நம்ம அதோட அழகை வந்து எடை போடக்கூடாது, எது நமக்கு உபயோகமா இருக்கோ அதுதான் அழகு. ஓகே குட்டீஸ், பை. நாளைக்கு வேற ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை செல்ல குட்டீஸ்.